ரணிலே பொருத்தமான தலைவர், எந்த தேர்தலையும் சந்திக்க தயார், பசிலின் பகிரங்க அறிவிப்பு. ரணிலுக்கான ஆதரவு தொடர்பில் கூட்டமைப்பின் அறிவிப்பு. நாட்டை விட்டு தப்பியோடும் இலங்கையர்கள், ரணில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இறக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராகவே இருப்பேன், சந்திரிகா திட்டவட்டம். வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இலங்கை ஆசிரியர் சங்கம் போராட்டத்துக்கு அழைப்பு. நாட்டை விட்டு தப்ப முயன்ற 20 பேர் திருகோணமலையில் கைது. ராஜித, பெல்கம, துமிந்த ஆகியோருக்கு அமைச்சு பதவி வழங்க ரணில் முடிவு. மட்டக்களப்பில் மீண்டும் ஒட்டுக்குழுக்களின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவா, சாணக்கியன் கேள்வி. தமிழர் பகுதியில் கொட்டி கிடக்கும் பெரும் செல்வம், டொலர்களாக அள்ளும் இந்திய நிறுவனம். நள்ளிரவு முதல் டீசல் விலை குறைப்பு, எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு. திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் டீசல் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா யூசி நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது 430 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் 1 லீட்டர் டீசல் நள்ளிரவு முதல் 420 ரூபாவாக குறைக்கப்பட்டது. இதேவேளை திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டது. லிட்ரோ நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 250 ரூபாவினாலும், 5 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 100 ரூபாவினாலும், 2.3 கிலோகிராம் சமையல் எரிவாயுவின் விலை 45 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பூநகரியை சுற்றியுள்ள கடற்பகுதியில் காற்றாலைகளை பயன்படுத்தி 30,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என இந்திய மின்சார அமைச்சு அண்மையில் தெரிவித்துள்ளது. இந்த காற்றாலை மின்சாரம் நமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரக்கூடிய பெரும் செல்வம் என ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கைக்கு சொந்தமான கடற்பகுதியிலிருந்து 30,000 மெகாவாட் எல்லையில் உள்ள இந்திய கடற்பகுதியிலிருந்து மேலும் 30,000 மெகாவாட்டும் உற்பத்தி செய்ய முடியும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பகுதியில் காற்றாலை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான அடிப்படை பணிகளை அந்நாடு ஏற்கனவே தயாரித்துவிட்டது. இந்தியாவின் முன்னணி எரிசக்தி உற்பத்தியாளர்களில் ஒருவரான அதானி தாங்கள் தொடங்க இருக்கும் காற்றாலை மின் திட்டம் தொடர்பாக பல முன்னணி நிறுவனங்களால் இந்த பிராந்தியத்தில் ஆராய்ச்சியும் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தின் பூநகரி பகுதியில் 500 மெகாவாட் காற்றாலை மின் திட்டத்தை அதானி நிறுவனம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது. 1 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க அவர்கள் முதலீடு செய்யும் தொகை 1 மில்லியன் டாலர்கள் என இந்திய அறிக்கை தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கையின் நாளாந்த மின்சார உற்பத்தி திறன் சுமார் 4,300 மெகாவாட்களாகும். இப்பகுதியில் உள்ள ஆழம் குறைந்த கடலில் கட்டப்படும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து 7 மடங்கு அதிக ஆற்றலை உற்பத்தி செய்து அதிகப்படியான உற்பத்தியை சர்வதேச அளவில் விற்பனை செய்து பெரும் டொலர் வருமானம் பெற முடியும் என அந்த ஆய்வு அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்தியாவை தவிர ஜப்பானும் இந்த அறிக்கையை ஆய்வு செய்து எதிர்காலத்தில் தகுந்த முதலீட்டு திட்டங்களை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அமைச்சரவையில் மேலும் 3 விரைவில் அமைச்சர்களாக இணைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் அமைச்சர்களான குமார பெல்கம, ராஜித சினாரத்னம் மற்றும் துமிந்த திசாநாயக் ஆகியோர் புதிய அமைச்சரவை அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார பெல்கம போக்குவரத்து அமைச்சராகவும், ராஜித சினாரத்ன சுகாதார அமைச்சராகவும் எதிர்வரும் நாட்களில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க மின்சக்தி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மீன்பிடி படகு மூலம் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயன்ற 20 பேரை திருகோணமலை கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். திருகோணமலை பவுல் முனைக்கு கீழே உள்ள கடற்பரப்பில் நேற்று அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது குறித்த குழுவினர் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 16 ஆண்களும், 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெண்ணும், 3 வயதுக்குட்பட்ட 3 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் களுபாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு, மூதூர், ஜியாழ்ப்பாணம் மற்றும் நீர்கொழும்பு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
கடல்வழி ஊடாக மேற்கொள்ளப்படும் சட்டவிரோத குடியேற்ற முயற்சிகளை தடுப்பதற்காக தீவின் கடல் மற்றும் கரையோர பகுதிகளில் வழக்கமான ரூந்து மற்றும் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இதேவேளை பாதுகாப்பற்ற கப்பல்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குடியேற்ற முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலம் மக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என எச்சரித்துள்ள கடற்படையினர் அவ்வாறான கடற்பயணங்களில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இலங்கை ஆசிரியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. December 9 வெள்ளிக்கிழமை பாடசாலை நிறைவடைந்த பின்னர் பிற்பகல் 2 மணியளவில் குறித்த போராட்டம் இடம்பெறவுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை ஆசிரியர் சங்க உபத்தலைவர் தீபன் திலீசன் இதனை தெரிவித்துள்ளார். வடமாகாண கல்வி அமைச்சில் காணப்படும் சீர்கேடுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பாகவும் நிர்வாக ஆளுமையற்ற தன்மை காரணமாகவும் குறித்த போராட்டத்தை மேற்கொள்ளவுள்ளோம். வடமாகாண கல்வித்துறையில் உள்ள சீர்கேடுகள் தொடர்பில் 2021 December வடமாகாண ஆளுநர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 100 பக்கம் முறைப்பாடு ஒன்றை வழங்கியிருந்தோம். அதற்கு ஒரு விசாரணை குழுவை நியமித்தார் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கைவிட்டு வேறு கட்சியில் இணையப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நான் அரசியல் ரீதியாக பிறந்த வளர்ந்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில். கட்சிக்காகவே நான் பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளானேன். இதனால் நான் இறக்கும் வரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக இருக்க விரும்புகின்றேன். பண்டாரநாயக்கவின் கொள்கைகளை மதிக்கும் நான் அந்த கொள்கையின் அடிப்படையில் அரசியலில் ஈடுபடும் எந்த அரசியல் அணிக்கும் ஆலோசனை வழங்க தயங்கப் போவதில்லை. அத்துடன் தற்போது காணப்படும் 2 தேசிய நெருக்கடிகளான சிறுவர் பூசாக்கின்மை மற்றும் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்கும் சந்தர்ப்பத்தில் மாத்திரம் நாட்டின் பொறுப்பு கூறும் மூத்த தலைவர் என்ற வகையில் அதற்கான ஆலோசனைகளை நான் வழங்குவேன். தவறான கொள்கையை பின்பற்றி வருவதன் காரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மிகவும் பலவீனமான நிலைக்கு சென்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்போதைய தலைவர்கள் தமது சந்தர்ப்பவாதம் குறுகிய லாபங்களுக்காக கட்சியின் கொள்கைகளை காட்டிக் கொடுக்கும் போது உண்மையான கட்சியினர் தூய பண்டாரநாயக்க கொள்கைகளை பாதுகாக்க தற்போதும் எப்போதும் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவார்கள் எனவும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உலகின் வளர்ந்த நாடுகளுடன் இணைந்து நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே தனது நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடு நிச்சயமாக பொருளாதார சுபீட்சத்தை நோக்கி நகரும் என வலியுறுத்திய ஜனாதிபதி தாய் நாட்டை விட்டு யாரும் வெளியேற தேவையில்லை என தெரிவித்துள்ளார். நமது நாட்டில் நமக்கான உலகத்தை உருவாக்குவது இளைஞர்களின் பொறுப்பாகும். அதுவே உண்மையான திறமை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 2022 பலமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு இளைஞர்கள் பங்களிக்க வாய்ப்பு இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2023 வரவு செலவு திட்டம் தொடர்பில் கடந்த 3 தேதி இளைஞர்களுடன் நடந்த இணையதள உரையாடலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அன்று ஆசியாவில் ஜப்பானுக்கு அடுத்தபடியாக இலங்கை இருந்தது. ஆனால் இன்று நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த ஸ்திரத்தன்மையின் அடிப்படையில் புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பயணம் இவ்வருட வரவு செலவு திட்டத்துடன் ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளார். பொது செலவு முகாமைத்துவம் தொடர்பான விசாரணைக்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய நிதி கண்காணிப்பு குழுக்களை நியமிப்பதற்கும் பாராளுமன்றத்தில் தற்போதுள்ள குழுக்களை பலப்படுத்துவதற்கும் இவ்வருட வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உண்மையான முயற்சிகளை எடுத்தால் மட்டுமே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முழுமையான ஆதரவை வழங்கும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளது. இதற்கு மாறாக இவ்வாறான தீர்வுகள் வெறுமனே பூசி மெழுகுவதாக இருந்தால் அதற்கு கூட்டமைப்பு ஆதரவு வழங்காது என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அட்டபூர்வமான அதிகார பரவலுடன் கூடிய சமஸ்டி முறையிலான அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் என கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மீண்டும் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். சமஸ்டி முறை அதிகார பரவலாக்க நாடுகளே இன்று உலகில் பலம்பாய்ந்த நாடுகளாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் 1926 பண்டாரநாயக்கவே முதலில் சமஸ்டி முறை குறித்து பேசியதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவரை ஜனாதிபதியாக நியமிக்க ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுன எடுத்த தீர்மானம் சரியானது என ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பசல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுன ஊடக நிலையம் திறந்து 4 வருடங்கள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு ஒன்று நெலும் மாவத்தை ஸ்ரீலங்கா பொதுஎன பெரமுன கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எதிர்கால போக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது பசல் ராஜபக்ச பதில் வழங்கினார்.
நான் அரசாங்கத்தில் இல்லை. இப்போது எமது அரசாங்கம் 21வது திருத்தத்தின் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. நான் அரசாங்கத்தில் இல்லை என்றாலும் அரசியலில் இருக்கின்றேன். மக்கள் 69 லட்சம் வாக்களித்து கோட்டபாயாவை அதிபராக்கினார். ஆனால் அவர் பதவி விலகினார். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியை தெரிவு செய்தோம். அதற்கு பொருத்தமான நபரை தெரிவு செய்ய அப்போது தீர்மானித்தோம். எதற்கும் பயப்பட வேண்டாம் என்பதுதான் எங்கள் கட்சியின் முழக்கம். இப்போதும் ஒவ்வொருவருக்கும் கட்சி தொடர்பாக வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் மீண்டும் ஒட்டுக்குழுக்களின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனின் மட்டக்களப்பு மத்திய வீதியில் அமைந்துள்ள மக்கள் சந்திப்பு காரியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த பெயர்ப்பலகையை இனம் தெரியாத பிசமிகள் ஞாயிற்றுக்கிழமை இரவு சேதமாக்கினர். அத்துடன் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சோழர் மின்விளக்கும் திருடி செல்லப்பட்டுள்ளது. குறித்த மக்கள் சந்திப்பு காரியாலயத்தில் கடந்த 2 வருடங்களாக மக்கள் சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் இது குறித்து கருத்து வெளியிடும் போது சாணக்கியன் இவ்வாறான கேள்வியை எழுப்பியுள்ளார். மக்கள் தற்போது ஓரளவுக்கேனும் நிம்மதியாக வாழ்ந்து வருகின்ற நிலையில் மட்டக்களப்பில் மீண்டும் ஒட்டுக்குழுக்களின் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனவா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. ஊழல் மோசடிகளுக்கு எதிராக தான் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் வகையில் தன்னை அச்சுறுத்தும் வகையில் இந்த செயற்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் மீண்டும் மட்டக்களப்பில் ஒட்டுக்குழுக்கள் தங்களது அராஜக செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனரா என சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார்.